ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த சுசீலா. பல வாரங்களுக்கு முன்பு நான் தொடர்ந்து வயிற்று வலியை அனுபவிக்க ஆரம்பித்தேன். அது மருத்துவ ஆலோசனையை பெற என்னை தூண்டியது. மருத்துவர்களின் ஸ்கேன் அறிக்கை என் வயிற்றில் கட்டியிருப்பதை கண்டறிந்தது மற்றும் எனது பிளேட்லெட் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டது. அறுவை சிகிச்சையை கருத்தில் கொள்வதற்கு முன் குறிப்பிட்ட பழங்களுடன் எனது பிளேட்லெட் அளவை மேம்படுத்துமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். மருத்துவ நடைமுறைகள் குறித்து நிச்சயமற்ற மற்றும் அச்சத்துடன் நானும் எனது கணவரும் இரண்டாவது கருத்தை நாடினோம். இது துரதிர்ஷ்டவசமாக அறுவை சிகிச்சையின் அவசியத்தை உறுதிப்படுத்தியது. வீடு திரும்பியதும் எனது குடும்பம் என் நலனில் ஆழ்ந்த அக்கறையும் பயமும் கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டேன் என்று இறைவனிடம் உறுதியாக கூறினேன். அறுவை சிகிச்சை குறித்து இறுதி முடிவெடுப்பதற்கு முன் கூடுதல் மதிப்பீட்டிற்காக மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு செல்லுமாறு என் மகள் பரிந்துரைத்துள்ளார். தயக்கத்துடன் சம்மதித்தேன். அன்றிரவு அவள் ஸ்ரீ பரம்ஜோதியை உதவிக்காக அழைத்தாள். பூஜை அறையை விளக்கினால் ஒளிரச் செய்துவிட்டு ஒரு அதிசயத்திற்காக இரவு முழுவதும் மூலமந்திரத்தை ஜபித்தாள். மறுநாள் காலை பயத்துடன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு வந்தோம். அங்கு முழுமையான பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன்கள் நடத்தப்பட்டன. முடிவுகளுக்காக 3 மணி நேரம் பொறுமையாக காத்திருந்தோம். இந்த நேரம் முழுவதும் என் மகள் தனது பிரார்த்தனையை தொடர்ந்தாள் மற்றும் நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தாள். எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் மற்றும் நிவாரணம் அளிக்கும் வகையில் சமீபத்திய ஸ்கேன்கள் என் வயிற்றில் கட்டி இருப்பதற்கான அறிகுறியோ அல்லது ஏதேனும் அசாதாரணங்களோ இல்லை. இந்த வெளிப்பாடு சமீபத்திய நோயறிதலுக்கு மட்டுமல்ல கட்டியிருப்பதை குறிக்கும் முந்தைய 2 அறிக்கைகளுக்கும் முரணானது. ஸ்ரீ பரம்ஜோதி முந்தைய ஸ்கேன்களையும் மாற்றியிருந்தார். அங்கு டாக்டர் என்னிடம் முந்தைய ஸ்கேன்களில் கட்டி உருவானதை காட்டச் சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக ஸ்ரீ பரம்ஜோதி முந்தைய ஸ்கேன் அறிக்கைகளை எப்படி மாற்றினார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இது எடுக்கப்பட்ட புதிய ஸ்கேன் அறிக்கைகளை ஒத்திருந்தது. எதிர்பாராத இந்த நிகழ்வுகளால் நான் மிகவும் நெகிழ்ந்து திகைத்து விட்டேன். அந்த தருணத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி ஏற்படவில்லை. ஸ்ரீ பரம்ஜோதியின் தலையீட்டை நன்றியுடன் அங்கீகரித்து இந்த அற்புதமான நிகழ்வுகளுக்கு நானும் எனது குடும்பத்தினரும் அவர்களுக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்தோம். நன்றி உணர்வுடன் மூழ்கி ஸ்ரீ பரம்ஜோதியின் எல்லையற்ற அன்பிற்கும் எங்கள் வாழ்வில் இத்தகைய அற்புத தலையீட்டிற்கும் எங்களது நன்றியை தெரிவிக்க வார்த்தைகள் இல்லாமல் தவிக்கிறேன். அனந்த அனந்த கோடி பாத பிரணாம்கள் எங்கள் பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதி.